மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ழா டிஜிட்டல் தமிழ். இந்த வீடியோவில் உங்களுக்காக கிரியேட்டிவான ஃபோட்டோ கொலாஜ் ஃப்ரேம் தான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த டெம்ப்ளேட்டில் 18-12 சைஸில் ஒர்க் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட்டான 6 கொலாஜ் பிஎஸ்டி ஃபைல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன், மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் சிம்லி கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி பிஎஸ்டி ஃபோட்டோஷாப் தகவலை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிஎஸ்டி ஃபைலாக நான் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சேனல் பேஜை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சேனல் பேஜ் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த கொலாஜ் பிஎஸ்டியோட டவுன்லோட் லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணுற இந்த கொலாஜ் பிஎஸ்டியில் வரக்கூடிய லேயர்ஸ் எல்லாமே உங்களுக்காக தனித்தனியாகவே நான் கொடுத்துட்டேன். அதனால் உங்களுக்கு விருப்பமான ஃபோட்டோஸை நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி க்ரியேட்டிவான ஃபோட்டோ கொலாஜ் ஃப்ரேம் நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த கொலாஜ் பிஎஸ்டியை 18-12 சைஸில் 300 ரெசல்யூஷன் வச்சு தான் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை விட உங்களுக்கு குறைவான சைஸ்லையும் இல்லை அதிகமான சைஸ்லையும் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவைக்கான அளவில் நீங்கள் வந்து க்ராப் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் யூஸ் பண்ணுற ஃபோட்டோ உங்களுக்கு மொபைல் பிக்சர் இல்லை நீங்கள் எடுத்த ஃபோட்டோ, எந்த ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணி இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் நான் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் அப்ஸ் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இதே போல் உங்களுக்கு தேவையான இமேஜஸை நீங்கள் ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி நீங்கள் ரொம்ப சுலபமாக உங்களுக்கு தேவையான ஃப்ரேமை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பில் கிளிப்பிங் மாஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா இந்த ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ நான் ஒரு ஃபோட்டோவை கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணுற லேயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்துனாக்கா ஃபோட்டோ வந்து பேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆல்ட் ஜி கொடுத்தோம்னாக்கா நம்ம செலக்ட் பண்ண ஃப்ரேமில் வந்து அது ஃபிட் ஆகிடும். அதை தொடர்ந்து கண்ட்ரோல் டி கொடுத்து உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணி என்டர் பண்ணலே போதும். இதே போல் நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவும் காப்பி பண்ணி உங்களுக்கு தேவையான ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோஷாப்குள்ளே ஓப்பன் பண்ணுற ஃபோட்டோவை கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து நீங்கள் இந்த ஃப்ரேமுக்கு வந்துட்டு ஃப்ரேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து பேஸ்ட் ஆகிடும். அதை தொடர்ந்து கண்ட்ரோல் ஆல்ட் ஜி கொடுத்தினாக்கா அந்த ஃப்ரேம்குள்ளே ஃபிட் ஆகிடும். அதே தொடர்ந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் கண்ட்ரோல் டி கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃப்ரேமில் வர மாதிரி உங்கள் இமேஜ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இதே போல் தொடர்ந்து இதில் வரக்கூடிய எத்தனை ஃபோட்டோ வருதோ அதுக்கேற்ற போல் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை ஒரு வழக்கமான ஃபோட்டோ ஃப்ரேம்லேருந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணுற ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பர்த்டே ஆனிவர்சரி வெட்டிங் ரிசப்ஷன் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக கஸ்டமர் வந்து லைக் பண்ணுவாங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிஎஸ்டி ஃபைலெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆல்பம் பிஎஸ்டிகளை 10, 20, 30 ஷீட் அந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜேபிஜே வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஒர்க் ஃப்ளோ வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த சென்டரில் வந்து ஃபோட்டோ மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்டில் அவுட்டாக இருக்கிற ஃபோட்டோ வந்து நான் மறுபடியும் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபோல்டர் நம்ம எப்படி எக்ஸ்ட்ராட் பண்ணி யூஸ் பண்ணுற சொல்லி நம்ம பார்த்துடலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபோல்டர் உங்களுக்கு இந்த மாதிரி ஜிப்பையில் தான் சேவ் ஆகி கிடைக்கும். அந்த ஃபோல்டரை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராட் கொடுங்க. கண்டிப்பாக பாஸ்வேர்டு கேட்கும். அதற்கு தேவையான பாஸ்வேர்டு இந்த வீடியோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். வீடியோ தொடர்ந்து ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு வந்து கிடைச்சிரும். பாஸ்வேர்டை என்டர் பண்ணி எக்ஸ்ட்ராட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வீடியோ தம்ப்ளைன் பாருங்கள். ஏஐ க்ரியேட்டிவான இந்த மாதிரி இமேஜை எப்படி க்ரியேட் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 16:24 ஆல்பத்துக்கு தேவையான கவர் பேஜ் இது வந்து ஏஐ இமேஜை க்ரியேட் பண்ணுறது தான். இப்போ பாருங்கள், ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராட் ஆகிடுச்சு. இந்த டெம்ப்ளேட்டில் அப்லோட் பண்ண க்ரியேட்டிவான இந்த மாதிரி ஆர்டின் ஷேப் ஃபோட்டோ கொலாஜ் ஃப்ரேம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இனி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணாலே போகிறோம். இந்த மாதிரியான க்ரியேட்டிவான ஃபோட்டோ கொலாஜ் ஃப்ரேம் நீங்களும் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த அப்சர் டிசைனெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுடைய முழு ஆல்பத்தையே க்ரியேட் பண்ணுறது போல் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் ஆல்பம் பிஎஸ்டிகளை வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு வரோம். பர்த்டே காதணி விழா மஞ்சள் நீராட்டு விழா வளைகாப்பு புதுமனை புகு விழா இந்த மாதிரி பிஎஸ்டியெல்லாம் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சேனல் பேஜை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பமான பிஎஸ்டிகளை இதே சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்காக டெலகிராம் குரூப் இருக்குது. குரூப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அவசியம் நண்பர்கள் டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணுற இந்த ஃபைலை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள்
டெலகிராம் குரூப்லேயே கேட்கலாம். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தொடர்ந்து நான் சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகளை இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுதான் நான் வந்து அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் புத்தம் புதிய ஆல்பம் பிஎஸ்டி ஃபோட்டோஷாப் தகவலெலாம் காத்துக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் டவுன்லோட் பண்ண இந்த பிஎஸ்டி ஃபைல் எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.